பண்ணு பாவம் கார்டை பார்த்துட்டான் பார்த்ததுக்கே ஷஃபிள் பண்ணா எப்படி மச்சான் ரெண்டு ஜோக்கர் அவனுக்கு யாருக்கு சூப்பர் கார்டு அதான் எடுத்ததை கொடுத்துட்டல என்ன பண்ணோம் நாங்க நினைச்சது சரிதானே அந்த லெட்டர் கல்யாணி தானே எழுதியிருக்க டேய் டேய் என்னடா எழுதியிருக்க சொல்றா சீக்கிரம் படி சொல்லிடுடா இல்லைன்னா ஏக்கத்திலேயே மெலிஞ்சு செத்துருவான் டேய் ஆகிருக்கும் தெரியாத காட்டு மிராண்டி மாதிரி கேட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ள ஏதோ பர்சனல் மேட்டர் நமக்கு எதுக்குடா டேய் அவ இந்த லெட்டர் எழுதியிருப்பாளன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு ஏன் சந்தேகம் வர காரணம் பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னெல்லாம் ஏன் எழுதணும் அது நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுங்க இந்த காதல் கீதல்ங்கிற மேட்டர்ல மாட்டிச்சுன்னா கொஞ்சம் பயப்பட தான் செய்வாங்க ஒருவேளை அதனால அப்படி எழுதியிருப்பாளோ ஒண்ணு மட்டும் உண்மை மச்சான் அழகான உருட்டி கட்ட டேய் ஒழுங்கா பேசுறா நாளைக்கு அவனுக்கு பொண்டாட்டி வர போறவல்ல இப்ப என்னன்ற நமக்கு தங்கச்சி ஏய் போதும் போதும் நிறுத்துங்கடா எனக்கு என்னமோ இன்னும் சந்தேகமா தான் இருக்கு அப்போ உன் சந்தேகம் தீரணும்னா அந்த பொண்ணுக்கு நீ ஒரு லெட்டர் எழுது ஐயோ விஷயத்தை கரெக்டா தெரிஞ்சுக்காம நான் பாட்டுக்கு எதையாவது எசுக்கு புசுக்கா எழுதி விஷயம் வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த விஷயத்துல நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஓகே நாங்க என்ன மாட்டோம் நான் சொல்றோம் அந்த பொண்ணுக்கு நீ ஒரு லெட்டர் எழுது அந்த பொண்ணு வேலை பாக்குற பேங்க்ல எங்களுக்கு தெரிஞ்ச பியூன் ஒருத்தர் இருக்கான் பியூனா யாரா அவன் அதான்டா நம்ம பெத்த பெருமாள் பார்ல பாப்போம் இல்ல ஆமா பேங்க்ல எவ்வளவு பாக்குறான் ஃபுல் டைம் பார்லடா உட்கார்ந்திருக்கான் நான் அவன் அங்கதான் எடுத்தாச்சு மரங்கள் மாதிரி இல்லடா டேய் என்னடா அதெல்லாம் என்ன இப்ப பார்த்தா ஹிந்தி நடிகர் மாதிரி இருக்க ஆமா ஆமா ஹிந்தி நடிகர் தலையில சட்டி கமுத்துற மாதிரி இருக்கு அவ எடுக்க சொன்னதால தான் எடுத்தேன் அவ கண்டுக்கவே இல்ல அட்லீஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிருக்கல இந்த கோலத்துல பார்த்தா அவளுக்கும் சிரிப்பு வந்திருக்கும் எதுக்கு வீணா உன் மனசை வேதனைப்படுத்துவானே வெள்ள காமிச்சுக்காம இருந்திருக்கலாம் படாதார் காதலிக்கிறது தப்பு இல்லடா ஆனா அதுக்காக இந்த மாதிரி கோவாலி தடலாம் பண்ண கூடாது இத பத்தி அவகிட்ட கேட்டுட்டு அப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன் அட இற நீ ஒண்ணே இவ்வளவு நாளா எல்லா விஷயங்களும் ஸ்மூத்தா ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கு வீணா விவகாரம் பண்ணி காரியத்தை கெடுத்துறாத இதுக்கு பேர் ஸ்மூத்தா அவளை பாக்காத பேசாத நிக்காத போகாத மீசை எடு வெய்ய இந்த மாதிரி லவ் எங்கேயாவது பாத்திருக்கியா போற அப்படி எல்லாம் லவ் பண்ணுங்கிறது உன் தலையெழுத்துறா விதி கிதின்னு சொல்லிட்டு என்ன சும்மா இருக்க முடியாது அவகிட்ட பேசுகிறேன் என்ன நீ என் வேலைக்கு வேட்டி வச்சுக்க போல் இருக்க போவேன் பேசுவேன் நான் விட மாட்டேன் நீ என்ன விடுறது நான் அவகிட்ட பேசிய தீருவேன் நீ பேசுறா உன்கிட்ட பேச மாட்டேனா ஏன் அவ என்ன ஊமையா அவ ஊமை இல்ல ஒண்ணு இல்ல அவளுக்கு உன்ன பிடிக்கல நீ யாருன்னு அவளுக்கு தெரியாதா இவ்வளவு நாள பிடிக்குதுன்னு சொன்னதுல இப்ப கூட அவளுக்கு உன்ன பிடிக்குது ஆனா நீயா போய் பேசுனா உன்னை வெறுத்துருவா இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் இருக்கிறதுனால தான் உங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் இப்ப நீயா போய் பேசுறாக்குறிய
நீ மீச இல்லாம வீட்டை விட்டு வெளிய போக கூடாது, அவளையும் பார்க்க கூடாதுன்னா ஓகே தானே? மேல இருக்காரு சார். ஹலோ ஓல்ட் மேன், ஹவ் ஆர் யூ? கண்ணி என்ன வேணும்? இந்த பேனை எங்க சார் அடிச்சீங்க? ரொம்ப நல்லா இருக்கு ரைட்டிங். ஐ சே, ஹூ ஆர் யூ? ஓ, அத அப்புறம் சொல்றேன். முதல்ல நான் ஒரு அப்ளிகேஷன் ஓ ஐம் சாரி முதல்ல நான் ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்கேன், அதை பாருங்க. அப்ளிகேஷனா? எல்லாம் ஆபீஸ்ல போ வெளியே. ஐயோ, இந்த அப்ளிகேஷன் ஆபீஸ்ல கொடுக்க முடியாது சார். அவன் கையில பேப்பர் வச்சுட்டு லோலான்னு அலையிறான். கொஞ்சம் ஏமாத்தா என்ன ஓரம் கட்டிடுவானுங்க. அதனால தான் உங்களை நேர்ல பார்த்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். டோன்ட் வேஸ்ட் மை டைம். மேட்டர் என்னன்னு சொல்லு. மேட்டர் ரொம்ப சிம்பிள் சார். உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஐ லவ் ஹர். அவளை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். டேய், உனக்கு என்ன பைத்தியமா? நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா எனக்கு நிச்சயமா பிடிச்சு போயிடும் சார். உங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, இதை எடுத்தாலும் அப்பா கேளு அப்பா கேளுன்னு சொல்லுது. அதனால தான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க எப்படி உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க? அதை எனக்கே கொடுத்துருங்களேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடியே என் வீட்டுக்கே வந்து இப்படி பேசுறேன்? நீங்க என்கிட்ட கோச்சிக்கலாம் சார், அதை பத்தி தப்பே இல்ல. After all, you're going to be my father-in-law. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? You're a pack of gentleman. நல்ல மனசு. அந்த மனசு எப்படி ஒண்ணு மாறலாம் இல்லையா? நீ முதல்ல வெளிய போறியா இல்லையா? நான் இப்ப போயிடல சார், ஆனா மறுபடியும் வருவேன். உங்களை தொந்தரவு பண்ணுவேன், எனக்கு ஒரு வேலை இல்லையே. Get out! லெட்டர் குடு. லெட்டர் கிட்ட வராத. குடுத்து கிட்ட வந்தா சுட்டுருவேன். குடுத்து கிட்ட வராத. ஆமா,
தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறதுனால நான் தமிழ்லயே சொல்றேன். நான் ஒரு புது ப்ராஜெக்ட் பிளான் பண்ணிருக்கேன். அதை பத்தி உங்க அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மீட்டிங். ப்ராஜெக்ட் நல்லா இருந்தா அதை பத்தி எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க. இது வேணுமா வேண்டாமாங்கிற குழப்பத்தில் நான் இருக்கேன். இதை பத்தி நம்ம விவரங்கள்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு. முதல்ல ஃபைல படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க ப்ளீஸ். ப்ளீஸ்
நான் மிஸ்டர் ராமநாதனோட பொண்ணு கஸ்தூரியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என்னோட இந்த முடிவுல குறையோ தவறோ இருந்தா நீங்க சொல்லலாம். நாங்க எப்படி சொல்றது சார், இது உங்க பர்சனல் மேட்டர், இத பத்தி நீங்க தான் முடிவெடுக்கணும். What do you mean? உங்க பொண்ணுக்கும் விருப்பம் இருந்தா கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே சார். என் பொண்ணுக்கா கல்யாணமா? என்ன சொல்றீங்க சார்? ஃபைல்ல ஃபைல் நான்சென்ஸ். ஹலோ அங்கிள், மீட்டிங்லயே என்னுடைய விஷயத்தை பத்தி ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு நானே சீக்கிரம் வரேன். யூ ஓல்ட் மேன் இடியட். வெளியே ஒரு கழுதை நிக்கிறானே, அவனை உள்ள வர சொல்லு. அங்கிள், என்ன நீ விடுறதா இல்லையா? அது எப்படி சார் விட முடியும்? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்ச போச்சே. ஓகே சொல்லுங்க, விட்டுறேன். என்னையும் என் பொண்ணையும் நீ அவமானப்படுத்திருந்தா கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தள்ளிடுவேன். சார் நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. தற்சமயம் இந்த லவ் மேட்டர் நம்ம மூணு பேருக்கு மட்டும்தான் தெரியும். சப்போஸ் என்னை தூக்கி உள்ள தள்ளிட்டீங்கன்னு வைங்க, அப்புறம் இந்த ஊருக்கே தெரிஞ்சு போயிடும். நீங்க என்ன உள்ள தள்ள மட்டும் என்ன சார், என்னால வெளியே வர முடியாதா? வெளியே வந்த உடனே நேரம் இதே கேட்ல வந்து நிப்பேன், மறுபடியும் தூக்கி உள்ள போடுவீங்க, மறுபடியும் வெளியே வருவேன், இதே கேட்ல வந்து நிப்பேன், அப்புறம் கேட்ல இருந்து ஜெயில், ஜெயில இருந்து கேட், கேட்ல இருந்து ஜெயில், ஜெயில இருந்து கேட், கேட் டு ஜெயில், கேட் டு கேட், கேட் டு ஜெயில், கேட் டு கேட். ஸ்டாப் இட். நான் நிறுத்த முடியாது சார், இதனோட லைஃப் மேட்டர். நான் இந்த காதல் விஷயத்துல ரொம்ப உறுதியானவன். உங்க பொண்ணு என்ன கேட்டு பாருங்க. நீ மட்டும் உறுதியா இருந்தா என்ன பிரயோஜனம்? என் பொண்ணுக்கு உன் மேல விருப்பம் இருக்கணுமே. உன்னை பிடிச்சிருக்குன்னு அவ என்கிட்ட சொல்லட்டும், அப்புறம் பாக்கலாம். இந்த பாக்கலாம் ஒத்துக்க முடியாது. ஓகே சொல்லணும். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா விளங்கடே, ஒரு வயசு பொண்ணு கடத்தருக்கெல்லாம் வர முடியாத, அங்கே நின்னு பாத்துக்கிட்டு இருப்பீங்க. வியாபாரம் ஆகணும், வேலைக்கு போங்க. ஏமா எங்க போனோம்? சர்ச்சுக்கு போனோம். சர்ச்சுக்கா? நான் அந்த பாதுதான் போறேன். ஜீப்ல ஏறிக்கோ, கொண்டு போய் விட்டுறேன். பூவாடை வீசி வர பூத்த பருவமா, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. நீ போய் பேங்க்ல வேலை பாக்கணுமா? காலா காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி அப்பாவ தாத்தா ஆக்குமா? நீங்க கேக்குறதும் அவ மாட்டேங்கறதும் வழக்கமா போச்சு, வேற வேலையே இல்ல உங்களுக்கு. நீங்க தாத்தா ஆவறதுக்காக நான் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அப்பா எனக்கு வரப்போற மாப்பிள்ள அழகா இருக்கணும்னு இல்ல, செகப்பா இருக்கணும்னு இல்ல, நல்ல தைரியசாலியா சரியான ஆம்பளையா இருக்கணும். இது என்னமா அதிசயமா இருக்கு? ஊர் உலகத்துல ஒரு பொம்பளைக்கு ஒரு ஆம்பளைய தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, பொம்பளைக்கு பொம்பளையா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்பா நான் சொல்றத நீங்க சரியா புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. நான் சொல்றது ஆண்மையுள்ள ஆம்பளைய. ஓ, நீ சொல்ற விஷயத்தை யோசிக்க வேண்டியதுதான். ஒருத்தர் இருக்கான். யாருப்பா? கொள்ளக்கார வீரப்பன். அவன் போலீஸுக்கே டிமிக்கி கொடுக்கறானே, நமக்கு எங்க கிடைக்க போறான்? ஐயோ, நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன்.
நடக்கும் ஹலோ கர்னல் ஸ்பீக்கிங் இந்த கிழவன் எதுக்கு இங்க வர்றான் ஏதோ குழப்பம் இருக்கு உங்ககிட்ட தான் என் மக திருமண விஷயமா பேசணும் பொண்ணு கல்யாண விஷயத்த என்கிட்ட ஏன் சார் பேசணும் மாப்பிள்ளை கிட்ட தானே பேசணும் என் பொண்ணு கல்யாணி இருக்காளே கல்யாணி கல்யாணியோட ஃபாதர் நீங்க என்ன சார் நிக்கிறீங்க உள்ள வாங்க சாரி உள்ள வாங்க உள்ள வாங்க முன்னாடி சொல்ல கூடாதா டிக்கெட் சீட் டிக்கெட் சீட் ஏடிக்கான மாப்பிள்ளை டிக்கெட் புடுங்கறீங்களே வெளியில போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டே பேசினா போச்சு சார் எனக்கு என்ன பழக்கம்னா வந்து போறவங்கள நல்லபடியா உபசரிக்கணும் அதான் என்னோட பாலிசி சார் நான் வந்து சிகரெட் பிடிக்க மாட்டேன் தண்ணி அடிக்க மாட்டேன் சீட்டு கட்டலாம் ஆட மாட்டேன் மொத்தத்துல என்ன மாதிரி ஒரு ஜென்டில்மேன் பார்க்கவே முடியாது